வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் மூலம் நாட்டு மக்களுக்கு புதிய நம்பிக்கை பிறந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் 600,000 பேருக்கு நிதியை வழங்கி பிரதமர் மோடி பேச்சு. மாலத்தீவு, நேபாளம் உள்ளிட்ட 6 அண்டை நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசி மருந்து இந்தியாவில் இருந்து அனுப்பி வைக்கும் பணி தொடங்கியது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தும் விவகாரம் வரும் 30ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்துகிறது மத்திய அரசு. விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு 10வது சுற்று பேச்சுவார்த்தை. பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை. தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. 6,26,00,000 அதிகமான வாக்காளர்கள் இருப்பதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தமிழகத்தில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு வாரத்தில் 6 நாட்கள் வகுப்பு நடைபெறும். அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அறிவிப்பு. ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்தது இந்திய அணி.